baby. ஐயோ, கிரானி, நாம் ஏமாந்துட்டோம். ஏமாந்துட்டுமா? என்ன சொல்கிறே? நேத்து, ஆண்டி ஜீவாவ ஊட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால போக மாட்டான்னு சொன்னேன் இல்லையா? அது இப்ப தப்பாயிடுச்சு கிரானி. அவன் எல்லாரையும் ட்ரீட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊட்டிக்கு கிளம்பி போயிட்டான். அந்த குரங்கும் கூட போயிருக்காளா? அவ இங்கதான் இருக்கா. அவ சொல்லிதான் ஜீவா போன மாதிரி லெட்டர் எழுதியிருக்கான். லக்கிலி அந்த லெட்டர் என் கையில கிடைச்சது. அந்த லெட்டர் மாயா கிட்ட கொடுக்க வேண்டியதானே? அவளை லெஃப்ட் ரைட்னு வச்சு வாங்குவாள என்ன கிரானி? என் கையில மாட்டி நான் அவளை மாட்டி விடாம இருப்பேனா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குனதுல ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆயிட்டான். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சீக்கிரமே இவளையும் ஒரு பேஷண்ட் ஆக்கி அவ அம்மா பக்கத்திலேயே படுக்க வச்சிருவோம். ஆமா கிரானி, அப்படிதான் பண்ணணும். பண்ணணும் என்ன? பண்ணிடுவோம். அப்புறம் என்ன? ஹாப்பியா இருக்க வேண்டியதானே? ஏன் இப்படி டென்ஷனா பேசுற? நீங்கெல்லாம் ஜீவாவை தடுக்கிறதுக்கு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க. நான் தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம பெரிய இவ மாதிரி ஜீவா போக மாட்டான், அதனால ஒரு ஸ்டெப் எடுக்க வேணாம்னு சொல்லி உங்களை தடுத்துட்டேன். அவன் இப்போ எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு கிளம்பி போயிட்டானே கிரானி. அப்படி போனா அவன் கண்டிப்பா காம்படிஷன்ல வின் பண்ணுவான். அப்புறம் அந்த கொடைக்கானல் காரிக்கு பணம் வந்துரும். அப்புறம் அவ கடன் திருப்பி தந்துருவாளே. இப்படி நான் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சரி சரி, எல்லா விஷயத்தையும் போன்லயே பேச வேண்டாம். நீ உடனே கிளம்பி வா. சரி ஓகே கிரானி. எங்க வரணும்?